Hi friends, welcome to Shop's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டைப்பயிறு குழம்பு. தட்டைப்பயிறு குழம்புல வந்து இன்னைக்கு நான் கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் தட்டைப்பயிறை வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டேன். இது வந்து ஊற வைக்காட்டியுமே வெந்துடும் சீக்கிரமாக, பட் ஸ்டில் நம்ம ஊற வச்சு பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். தட்டைப்பயிர் வந்து 3-4 விசில்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் அதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகும் வந்து பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா வறுத்து நம்ம அரைக்கிறதுனால இதோட குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். தட்டைப்பயிர் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்குற பயிர் வகை தான். ஸோ அதனால் வந்து நம்ம கார்லிக் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து நான் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் அதிகப்படுத்துறதே. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடி வந்து அடுப்பை ஆன் பண்ணியே ஆட் பண்ணக்கூடாது, கருகிடும். இப்போ வந்து இதில் நான் சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதில் நான் வந்து கொத்தமல்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது வந்து அந்த சூடில் வந்து அந்த பொடியோட ரா ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ இந்த பொடிகளை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து பொடியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஆட் பண்ணுறதுனால அந்த பொடியோட பச்சை வாடை வந்து இதிலே போயிடும். அதுக்கப்புறம் அந்த அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ வந்து நான் துருவின தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போயும் வந்து நான் அடுப்பை ஆஃபில் தான் வச்சுருக்கேன். தேங்காயையும் நல்லா ஒரு தடவை அந்த மசாலாஸோட பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மீன் வயலில் வந்து நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிர் வந்து வெந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா குழையாமல் நல்லா வந்து இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியோடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பயிறு வேக வச்ச தண்ணியும் நம்ம சேர்ந்து தான் செய்ய போகிறோம். அதில் வந்து சத்து நிறையா இருக்குது. இந்த தட்டைப்பயிறு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் நான் தக்காளி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளி தண்ணி அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு குழம்பு வந்து தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த குழம்பு திக்காகிடும். ஸோ இப்போ நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த போட்ட கத்திரிக்காய் எல்லாமே வந்து மசாலா எல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வச்சு தான் நான் இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது, அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் கூட. இப்போ வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன்.
கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால் வந்து நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்க்கு வந்து சூடாக இந்த குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் வந்து இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீன் ரிச். நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.